இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். Amen. Hallelujah. 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 ஆண்டவரே நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஆமென். அவர் வாக்குமாறாதவர், அவர் ஜீவனுள்ளவர். வார்த்தையின்படியே இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். நம் ஆண்டவருடைய நாமத்தை நம் மகிமைப்படுத்தி உச்சமாய் நம் சில பாடலை நாம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் யாத்துவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலே துதிக்கிறோம் நாதா என்ற பாடலை நாம் சேர்ந்து நம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல், எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தி வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பேயின் ஆறுதலே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கிடுறே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கிடுறே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நன்றி நன்றி இயேசு ராஜா, மக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, மக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, மக்கு நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரமெல்லாம் நம்மளை தூக்கி எடுத்தார், ஆமென். கரம் பிடித்து இதுவரைக்கும் நடத்தி வந்தார், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் உச்சமாய் நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம் இன்னொரு பாடலை நாம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. உன் காரியத்தை வாய்க்கப்படும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். உன்னை பேர் சொல்லி அழைத்தினும் கர்த்தர்
உன்னை கடைசி வரை நடத்திடுவார். ஆமென். இந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு பாடும் பொழுது அந்த வார்த்தைகளை ஆண்டவர் கனப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். மகிமையால் நிரப்பப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கத்தர காரியம் வாய்க்கு காரியம் வாய்க்கு கத்தரிரத்து கத்தர காரியம் வாய்க்கு அவர் நினைவு அல்ல விசுவாசத்தோட சொல்வேன். காரியம் வாய்க்கு கர்த்தர் நேரத்து நேரத்தில் கர்த்தர காரியம் வாய்க்கு. ஆமென். ஹல்லேலூயா. என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் அவர். ஆமென். என்னோடு இருந்து எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சிறுவேலை காக்கிற தேவன் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. 24 மணி நேரமும் நன்மை செய்கிறவர், நம்ம ஜெபத்தை கேட்பவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஆண்டவருடைய நாமத்தை நம் மகிமைப்படுத்தி உச்சாமாய் நம் இன்னொரு பாடலை நம் பாடி நம் ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். இந்த பாடலை நாம் சேர்ந்து நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆமென். அப்படியே பாடுகிற வேலையில நாம் எழுமி நின்று நம் ஆண்டவரை ஆராதித்து இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆமென். அப்பா அப்பா உங்க
நான் கண்டேன்
கரங்களை சாட்டி நம்ம ஆண்டவரே நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேதத்தை எடுத்துக்கொள்வோம். வேத புத்தகத்திலிருந்து 2 கொரிந்தியர் 12:7-9 2 கொரிந்தியர் 12:7-9 நாம் வாசிப்போம். படிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தாங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி வசனம், இந்த 9வது வசனம், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். ஆமென். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். ஆமென். ஆமாம், மேன்மை பாராட்டுகிறது, கிருபை போதும். அதனால் நான் மிகவும் சந்தோஷமாய் என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இந்த மேன்மை பாராட்டுதல் குறித்து முதல்ல பார்த்தோன்னு சொன்னால், எரேமியாவின் புஸ்தகம் 9:23 படிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 9:23 படிங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆமென். 23ல ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆமென். ஞானி, நல்ல ஞானிகள் இருக்கிறார்கள், நல்ல படித்து நல்ல ஞானிகளாக இருக்கிறார்கள். அறிவு படிப்பில் வரும், ஞானம் கர்த்தர் கொடுக்கிறது. அல்லேலூயா. அந்த ஞானி கூட என்ன பண்ணக்கூடாதான், தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆமென். ஆமாம், ஞானம் கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணுமே ஒழிய ஞானத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அடுத்தது என்ன சொல்லுகிறது, பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 5:1 பராக்கிரமசாலி ஆகிய அவனோ குஷ்டரோகியாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பராக்கிரமசாலி தான் அவன், ஆனால் அவன் எப்படி இருந்தான், குஷ்டரோகியாய் இருந்தான். ஆகவே பராக்கிரமத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு, ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். உபாகமம் 8:17-18. ஆமென். உபாகமம் 8:17-18 படிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல், இருதயத்தில் கூட சொல்லிக் கொள்ளாதபடி எச்சரிக்கையார். என் சாமர்த்தியம் என் கைபலன்,
இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் கூட என்ன பண்ணக்கூடாதான் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உன் இருதயத்தில் கூட சொல்லாத, நினைக்காத, எச்சரிக்கையாயிரு. எல்லாம் கிருபை தான் இல்லையிலோயா? ஆமாம், ஆண்டவர் எனக்கு கொடுத்தது அப்படின்னு அடுத்த வசனத்தை படிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமா ஆமா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அவர் பலன் கொடுத்தா தான் நீ ஐஸ்வர்யத்தை என்ன பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். ஆகவே ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றார். ஆமென். ஆமா, ஆகவே ஞானத்தை குறித்து எல்லாம் தேவனிடத்திலிருந்து வர்றதான். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமசாலி. பாடி பில்டர் பண்ணும்போது இல்லையா, பாடி பில்டர் எப்போதும் என்னதான் பண்ணுவார், இப்படி இப்படி தான் பார்த்துக்குவார் இல்லையா, அவருடைய பாடியை தான் பார்த்துக்குவார் இல்லையா. அவருக்கு மேன்மை அவருடைய பாடி. ஐயோ ரொம்ப கஷ்டம், பாவம். ஒரு நாள் ஒரு ஏதாவது ஒரு ஃபீவர் வந்ததுன்னா என்ன ஆகிடும், இவ்வளோ நாள் பில்டு பண்ண பாடியெல்லாம் என்ன ஆகிடும், எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். எல்லாருக்குமே அந்த யூத் ஏஜில் அந்த பாடி பில்ட் பண்ணோன்னு எல்லாருக்கும் ஒரு வாஞ்சிருக்கும் இல்லையா. அங்கே போய் அந்த ஜிம்மில் போகிறது மாத்திரம் இல்லை, பார்க்கில் போய் தண்டால் இது இதெல்லாம் எடுக்கிறது என்னென்னவோ பண்ணுவோம், எப்படியாவது நம்ம பாடியை பில்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லதுதான், நல்ல எக்ஸசைஸ் செய்கிறது நல்லது தான், ஆனால் அதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆமென். ஆமாம், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யத்தை குறித்து அவர் தான் சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? பைபிள் எல்லாமே சொல்லியிருக்கு பாருங்கள். இப்போ பைபிளில் நம் என்னென்ன எதை குறித்தெல்லாம் மேன்மை பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுதுன்னு சொன்னால், அதே 9 எரேமியாவில் 24 வசனம். எரேமியா 9:24 இப்படிங்க, எரேமியா 9:24, மேன்மை பாராட்டுகிறவன் படிச்சு இதில் பார்த்து படிங்க. ம், என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். கர்த்தர் நான் பூமியிலே எப்படி, பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான். பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் எப்படி, நீதியையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று மேன்மை பாராட்ட வேண்டுமா? கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மேன்மையாக நம்ம நினைக்கிறதுக்கு நமக்கு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. என் ஆண்டவரை குறித்தே நான் எப்பொழுதும் மேன்மை பாராட்டுகிறவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஆகவே ஒவ்வொன்றா இது சொல்லிக்கிட்டே இன்னும், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், அதாவது கலாத்தியர் 6:14 வசி வசிங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது. அன்று ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். ஏன், சிலுவையில் தான் எனக்கு மீட்பு கிடைச்சிது. அல்லேலூயா. அதே 1 கொரிந்தியர் 1:1 இருக்குன்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:1 சிலுவையை பற்றிய உபதேசம். 1 கொரிந்தியர் 1:18 நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்கான்,
தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால சிலுவையை பற்றியே தான் மேன்மை பாராட்டணும். ஏன்னா சிலுவையில் தான் எனக்கு விடுதலை கிடைச்சிது, சிலுவையில் தான் எனக்கு மீட்பு கிடைச்சது, சிலுவையில் தான் எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்கு? தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். சிலுவையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். நீங்கள் படிச்சீங்கன்னா கொலோசியர் 2:13-15 நீங்கள் படிச்சீங்கன்னா, கொலோசியர் 2:13-15 நீங்கள் படிச்சீங்கன்னா படிங்க. உங்கள் பாவங்களினாலேயும், உங்கள் பாவங்களினாலேயும், உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும், மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கலியெழுத்தை குழைத்து, அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, சிலுவையின் மேல் ஆணி அடித்து, துறைத்தனத்தை தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு, வெளியரங்கமான கோலமாக்கி, அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில என்ன பண்ணாராம்? வெற்றி சிறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்தார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மேன்மை பாராட்டணும் அப்படின்னு நினைச்சா சிலுவை தான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, இயேசு கிறிஸ்து சிலுவையே, அதில் தான் வெற்றி சிறந்தார். ஆமென். எல்லாம் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை என்ன? இவன் பாவி, இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். இந்த தண்டனை மரணம் தான். பாவத்தின் சம்பளம் இவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த எதிரடையாக ஒரு கையெழுத்து இருக்குது. அதை கர்த்தர் என்ன பண்ணார்? சிலுவையில் என்ன பண்ணாராம்? குலைத்து போட்டு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அப்போ மேன்மை பாராட்டணுமா இல்லையா? நமக்கு விடுதலை எங்கே கிடைச்சது? எங்கேருந்து கிடைச்சது? சிலுவையினால தான். அல்லேலூயா. அது கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்கு? தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம பார்த்தோம், என் கிருபை உனக்கு போதும், அந்த கிருபை தான் நான் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். கிருபைனா என்ன தெரியுமா? கிருபைனா என்ன? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. அதனுடைய அர்த்தம் அதாவது புரியும்படியாக சொன்னோம்னா, அண்ட் அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. அண்ட் அன்மெரிட்டட் ஃபேவர் தமிழில் சொல்லணும்னா, தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. அல்லேலூயா. கிருபை தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்குற வெகுமதி. உதாரணமாக உங்களுக்கு நான் சொன்னேன்னா, ஓட்டப்பந்தயத்தில் ஓடினா எத்தனை பேருக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க சொல்லுங்கள்? 3 பேருக்கு, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, 3 பேருக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. 10th, 10th வர்றார் இல்லை லாஸ்டில் வர்றார். அவர் தான் லாஸ்ட்டு, லாஸ்ட்டில் வர்றார். அவருக்கு யாராவது ப்ரைஸ் கொடுப்பாங்களா? ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க, சும்மா கை தட்டுவாங்க. நீ எப்படியோ அந்த ரேஸை என்ன பண்ண, நீ ஓடி முடிச்சப்பா அப்படின்னு சொல்லி கை தட்டுவாங்க, ஆனால் ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த போட்டியை நடத்துகிறவர் பெரிய மனசு பண்ணி என்ன பண்ணுறாரு, நீ 10th, 10th நம்பரில் வந்தப்பா, இல்லைன்னா நீ தான் லாஸ்ட்டில் வந்த, உனக்கும் நான் என்ன பண்ணுறேன், ப்ரைஸ் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவர் கொடுத்தாருன்னா அதுதான் கிருபை. அல்லேலூயா. அவனுக்கு என்ன இல்லை? மெரிட் இல்லை. அவனுக்கு என்ன இல்லை? தகுதி இல்லை. யாருக்கு தான் தகுதி இருந்தது சொல்லுங்கள்? யாருக்கு தான் தகுதி இருந்தது? ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இவங்களுக்கு தான் தகுதி இருந்தது. ஆனால் இவனுக்கோ என்ன இல்லை? தகுதியே கிடையாது. ஆனால் கிருபையாக அந்த முதலாளி என்ன பண்ணார்? அந்த கிஃப்ட்டு, அந்த பரிசை, கடைசி பரிசை, கடைசியாக வந்த எனக்கும் என்ன பண்ணார்? பரிசு கொடுத்து. அதான் கிருபை. அல்லேலூயா. நமக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த தகுதியும் இல்லாத நமக்கு ஆண்டவர் கிருபை தந்தார்.
ஹல்லேலூயா. நம்ம மேல கிருபையா இருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிருபை என்ற பதத்தை எப்பொழுதும் புரிஞ்சுக்கோங்க. கிருபைன்னா தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த கிருபை எப்படி, கிருபை எங்கேருந்து கிடைக்குது சொல்லுங்க. கிருபை எங்கேருந்து கிடைக்குது? இந்த சைட்லேருந்து கிடைக்குதா, இந்த சைட்லேருந்து கிடைக்குதா, மேலேருந்து கிடைக்குதா சொல்லுங்களேன். பேச மாட்டீங்களா சொல்லுங்க. எங்கேருந்து கிடைக்குது சொல்லணும், சத்தமாக சொல்லுங்க. மேலேருந்து கிடைக்குது. மேலே யார் இருக்கா? ஆண்டவர். மேலே கர்த்தர் கிருபையை தர்றார். அல்லேலூயா, கர்த்தர் கிருபையை தர்றார். கிருபை கர்த்தரிடத்திலிருந்து, கர்த்தர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறாரு. எப்படி அந்த எஜமான் அந்த கடைசியாக வந்த ஆள் மேலே கிருபையாக இருந்தாரோ, அதே மாதிரி தேவன் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார். நம்ம எதுக்குமே தகுதி கிடையாது. தகுதின்னு சொல்ல முடியுமா? நான் ரொம்ப பெரிய பரிசுத்தவான்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு தகுதி எனக்கு இல்லை. ஆனாலும் என் ஆண்டவர் என்ன பண்ணார்? கிருபையாக அவர் எனக்கு கிருபையை, அவருடைய கிருபையை தந்தார். ஆமென். அல்லேலூயா. கிருபை எப்படி கிடைக்கிறது? சில வசனங்களை சொல்கிறேன் கவனிங்க. யாக்கோபு 4:6, யாக்கோபு 4:6 படிங்க பார்க்கலாம். யாக்கோபு 4:6 படிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். அதுவும் அதிகமான கிருபை. அல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையா நம்ம கிட்ட இருக்க கூடாது. ஏன்னா பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஐஸ்வர்யத்தை நானே சம்பாதிச்சேன், அதுக்கான பலனை யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல படிச்சு நல்ல வந்தனே, அது யாருக்கு செய்தது? யார் செய்தது? ஆண்டவர் கிருபையா எனக்கு ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். அதனால பெருமையா நமக்கு வரக்கூடாது, எந்த பெருமையும் வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராம், தாழ்மை உள்ளவங்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை இருக்கணும். தாழ்மை இருக்கிறது எப்படி தெரியும்? தாழ்மை இருக்குன்னு எப்படி தெரியும்? பைபிள் சொல்றது 1 பேதுரு 5:5. 1 பேதுரு 5:5 என்ன சொல்றது பாருங்க, படிங்க. 1 பேதுரு 5:5 படிங்க. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். கீழ்ப்படிவதனால தாழ்மையை நாம் அணிந்து கொள்ளுகிறோமா? பெருமை இருக்கிறவன் கீழ்ப்படிய மாட்டான். புரியுதுங்களா? பெருமை இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? கீழ்ப்படிய மாட்டான். நீங்கள் ஒருவருக்கொரு கீழ்ப்படிந்து, அதாவது மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படிங்கள், எல்லாரும் ஒருவருக்கொரு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கீழ்ப்படுதல், ஒரு ஆளுக்கு கீழ்ப்படிதல் இருக்குமானால் அவனுக்கு பெருமை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆமென். ஆமாம், கீழ்ப்படிதல் வேணும். பைபிள் சொல்லுது 13:1-2 13:1-2 என்ன சொல்லியிருக்கிறது? எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். தேவனாலே அன்றி வேறொருவரால் அதி எந்த அதிகாரமும் வர்றதில்லை. அடுத்த வசனம், ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அப்போ எந்த மனுஷனும் மேலான அதிகாரம், உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணும்?
கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிவதன் மூலமாக உங்களுடைய தாழ்மையை நீங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறீர்கள். எபிரேயர் 13:17 கூட அபிதமாகவே சொல்கிறது. எபிரேயர் 13:17 படிங்க, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. அதாவது உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுடைய ஊழியக்காரர்கள், ஆகவே அவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து அடங்கணும். அவங்க துக்கத்தோடு அதை செய்யக்கூடாது. அது துக்கத்தோடு செய்தால் உங்களுக்கு அதில் ஆசீர்வாதம் இருக்காது. அவங்க மகிழ்ச்சியோட அந்த ஊழியத்தை செய்யணும். ஆகவே நீங்கள் அந்த ஊழியர்களுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய சுபாவமும் அப்படித்தான். பிலிப்பியர் 2:8 நம்ம படித்தோம்னா, பிலிப்பியர் 2:8 படிங்க, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அவர்னா இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆகவே மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்து தம்மை தாமே என்ன பண்ணாராம், தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு பெருமை இருக்கக்கூடாது, தாழ்மை இருக்கணும். தாழ்மை இருக்கிறது எப்படி தெரியும் சொல்லுங்க, கீழ்ப்படிவதனால தெரியும். நம்முடைய ஆண்டவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் கீழ்ப்படிகளாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். அதுக்கப்புறம் கிருபை எப்படி வருகிறது, ஸ்தோத்திரம். 103:11 படிங்க, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா, அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அதாவது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயந்தோம்னா நம்ம மேல ஆண்டவருடைய கிருபை வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு பயப்படணும். இன்னைக்கு மனுஷன் எல்லாம் வேண்டாததுக்கெல்லாம் பயப்படுறான். மனுஷன் மனுஷனுக்கு பயப்படுறான், மனுஷன் பிசாசுக்கு பயப்படுறான், மனுஷன் ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்படாம இருக்கிறான். ரொம்ப தப்பு. கர்த்தருக்கு நீ பயந்தினா அவன் வாழ்க்கை என்னது, அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அதிகமான கிருபை அளிக்கிறார் அவருக்கு பயப்படுறதுனால. அவருக்கு பயப்படுறதுன்னா என்ன, உதாரணம், நல்ல உதாரணம் யோசேப்பு தான். யோசேப்பு தான் நல்ல உதாரணம். கர்த்தருக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி அங்கிருந்து ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த தேவனுக்கு பயப்படுகிறவன் தீமையை விட்டு விலகுவான். நீதிமொழிகள் 8:13 என்ன சொல்லுது, தீமையை விட்டு விலகுவதே, படிங்க, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் போதும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன அர்த்தம், தீமையை வெறுக்கணும். தீமை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து போகணும். தீமையை வெறுத்தீங்கன்னா தான் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா தேவனுடைய கிருபை அதிகமாக உங்கள் மேலே வரும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே, அல்லேலூயா அல்லேலூயா எப்போதும் சொல்லணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 2 பேதுரு 1:2
ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் படிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. எவ்வளவு தூரம் தேவனையும் அவருடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளுகிறோமோ அதனால கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகும். அதுக்காக தான் இந்த ஒரு புத்தகம் உங்களுக்கு கையில் கொடுத்துருக்கோம். அதை படிச்சு பாருங்க. நிறைய தேவனை குறித்ததான காரியங்கள் மிக தெளிவாக வேத வசனத்தின் ஆதாரத்தோட சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் கொண்டு போய் அந்த புத்தகத்தை போட்டுறாதீங்க. நீங்கள் அதை படித்து பாருங்கள். இப்போ படிக்காதீங்க, இப்போ படிக்காதீங்க, வீட்டில் போய் அதை படித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர்வதற்கு தேர்ச்சி அடைவதற்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எவ்வளோ தூரம் தேவனை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். அல்லேலூயா. கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது 2 கொரிந்தியர் 4:15 2 கொரிந்தியர் 4:15 படிங்க. சீக்கிரம் சீக்கிரம் படிக்கணும். 2 கொரிந்தியர் 4:15 தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே போதும். கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு. ஆகவே அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். எல்லாம் கூடி வரும்போது நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது என்ன பண்ணும்? கிருபை பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறது ஒரு மனிதனுக்கு அல்லாது யாருக்கு? கர்த்தருக்கு. ஆகவே கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கிருபை என்ன பண்ணும்? பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். வாழ்க்கையில் அதிகமான கிருபை வேணுமா? நல்லா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 4:33 அப்போஸ்தலர் 4:33 படிங்க. அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகவும் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் என்ன கிருபை? பூரண கிருபை இருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றி அல்லது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது உங்க மேல என்ன இருக்கும்? கிருபை, பூரண கிருபை இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது 32:10 32:10 படிங்க. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு நிறைய வேதனை இருக்கிறது. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆகவே கர்த்தரை நம்ம நம்பி இருக்கும் பொழுது கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. ஆமென். இப்போ இந்த கிருபையினால கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிருபையினால நிறைய இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களே தியானம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஆகவே கிருபையினால நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம். ஆமென். ஸ்தோத்திரம். எபேசியர் 2:8-9 2:8-9 கிருபையினாலே வரும் ஆசீர்வாதங்கள். எபேசியர் 2:8-9 படிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை குறித்து விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோம். நான் பெரிய நீதிமானாக இருந்ததுனால தான் ரட்சிக்கப்பட்டேன். என் ஆண்டவர் என்னை ரட்சிச்சா சொல்ல முடியுமா? இல்லை இல்லை இல்லை. கிருபையாக கர்த்தர் என்னை ரட்சித்தார். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அடுத்த வசனம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால உண்டான. நம்ம எதுவும் கிரியை செய்யலை.
ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். சிலுவையில் என்ன பண்ணார் ஆண்டவர்? நமக்காக ரட்சிப்புக்கான எல்லா காரியங்களையும் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? செய்து முடித்தார், முடிந்தது என்று சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பு, ரட்சிப்புக்கான எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தார். ஆகவே கிருபையினால் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அடுத்தது 94:18. 94:18 படிங்க. 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆமா, உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது, சறுக்கி விழாதபடிக்கு காக்கிறது. அல்லேலூயா. என் கால் சறுக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது கிருபை நம்மளை தாங்குகிறது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே? ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ரோமர் 6:23. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். படிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமா, கிருபையினால நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனா தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையினால நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நித்திய ஜீவன் என்ன? இந்த உலக ஓட்டம் முடிந்த உடனே, இந்த உலக வாழ்வு முடிஞ்ச உடனே நித்திய நித்தியமாய் அவரோடு வாழ்வேன் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த உலகத்தில் வாழ்றோம். இந்த நித்திய ஜீவனை இந்த பூமியில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் இயேசு அவருடைய கிருபையினால நமக்கு தருகிறார். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டவர்கள் இந்த உலக ஓட்டம் முடிஞ்ச உடனே இங்கிருந்து அங்கே போய் என்றென்றும் ஆண்டவரோடு வாழ்வார்கள். அல்லேலூயா. இந்த வாஞ்சை நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். இன்னைக்கு காலையில் நம்ம தலைமை போதகர் சொன்னார், ஒவ்வொரு விசுவாசியும் என்ன பண்ணுவாங்க? பரலோகராஜ்யத்துக்கு போவாங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு போவாங்க. அதில் நிச்சயம், அந்த நிச்சயத்தோடு தான் வாழணும். நான்லாம் பரலோகம் போக மாட்டேன் நீ ஒரு நாளும் சொல்லாத, நீ பரலோகம் போவ. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அதுக்காக தான் உன்னை ரட்சித்திருக்கிறார். தொடர்ந்து நீ கர்த்தருக்குள்ளே வளர்ந்துட்டு வா. நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆசீர்வாதமாக இரு. அல்லேலூயா. நிச்சயமாக நம்முடைய அழைப்பு வரும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். நித்திய ஜீவனை இந்த பூமியிலேயே நாம் சுதந்திரித்துக் கொள்ளணும். விசுவாசி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறோம். அதான் 3:16 அதைத்தான் சொல்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறான். அமேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமேன். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் மேலிருந்து நமக்கு கொடுக்கிறது. ஆனால் இதை போக்கடிக்க முடியும், இதை போக்கடிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:8. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:8 படிங்க. யோனா 2:8. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். மெய்யானது இருக்கிறது, பொய்யானது இருக்கிறது. ஆனால் பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன பண்றாங்க? போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாய், மெய்யான தேவனை நீ பிடித்து கொள்ளும் பொழுது உனக்கு கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. ஆனால் பொய்யான மாயை போய் பிடித்து கொண்டீங்கன்னா, சாலமான் ராஜா சொல்றாரு, மாயை மாயை எல்லாம் சொல்லுங்களேன், மாயை 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 எல்லாம் மாயை. ஆகவே அவரை போல உலகத்தை அனுபவிச்சர் யாரும் கிடையாது.
ஆகவே அவர் சொல்றாரு எல்லாம் மாயப்பா, ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தருக்கு பயந்து அவர் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நாடு, அதான் நல்லது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நீ பொய்யான மாயை பிடிச்சிட்டு இருக்கிறியா? பணம் பொய்யான மாயை, புரியுதுங்களா? உன் சொத்துக்கள் பொய்யான மாயை, உன் அந்தஸ்து பொய்யான மாயை, அதெல்லாம் பிடிக்கிறத விட்டுட்டு மெய்யான தேவனை பிடிச்சிக்கோ. அல்லேலூயா, மெய்யான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அந்த மெய்யான தேவனை பிடித்து கொண்டு அதிகமான கிருபை பெற்று நீங்கள் வெற்றியாய் வாழ வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். இப்படி பொய்யான மாயை பிடித்து வருகிற கிருபையெல்லாம் போக்கடிக்கிற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்குன்னா, ஒரு டம்ளர் இருக்குன்னு வச்சுங்களேன், என்கிட்ட டம்ளர் இல்லை, இது ஒரு 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 டம்ளர்னு நினச்சிக்கோங்க. இப்போ கிருபை வரணுன்னா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்களேன், பேச மாட்டேன்றீங்களே. கிருபை வரணுன்னா என்ன, இது டம்ளர்னு நினச்சிக்கோங்க. கிருபை வரணுன்னா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, எப்படி பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும், டம்ளரை நேராக பிடிக்கணும், அப்போ தான் கிருபை வரும். ஆனால் பொய்யான மாயை பற்றி கொள்றவங்க இப்படி பிடிக்கிறாங்க, எப்படி பிடிக்கிறாங்க, தலைக்கீழே. அப்படி தலைக்கீழே பிடிச்சா என்ன ஆகுது, கிருபை எல்லாம் வேஸ்ட். கிருபையெல்லாம் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அண்ட ஒரு அண்ணன் கூட இன்னும் கூட கிருபையாக இருக்கிறாரு, ஏன்னா நீ மனம் திரும்புவேன்னு கிருபையாக இருக்கிறாரு. ஆகவே பொய்யான மாயை பிடித்து கொள்கிறத விட்டு மெய்யான தேவனிடத்தில் திரும்பு. அல்லேலூயா, அப்படி நீ திரும்பும்போது அதிகமான கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஆமென். கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:10-17. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:10-17 நாம் வாசிப்போம். படிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் கல்லுகளை பிரகாசிக்கப்படும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகடிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொள்ளனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்ககமாகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாய தீர்ப்பில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வீட்டில் போய் நல்லா இதை தியானம் பண்ணி பாருங்க. ஆனால் இந்த 10 திரும்பி படிங்க. 10 திரும்பி போடுங்கப்பா. 10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மலையே விலகிடும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போயிடும், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கிருபை பெற்றுக்கொள்ள அவரையே நோக்கி பாருங்கள். பொய்யான மாயையை விட்டு மெய்யான தேவனை பிடித்து கொண்டு அவரையே நோக்கி பாருங்கள்.
கிருபையை பெற்றுங்கள், அதிகமான கிருபை பெற்று கிருபையினால முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். ஆண்டவர் பார்த்து கேட்போமா? எழுமி நில்லுங்க பார்க்கலாம், எல்லாரையும் எழுமி நில்லுங்க. ஆண்டவரே, நான் பொய்யான மாயை பற்றி பிடித்துக்கிட்டு ஓடினதெல்லாம் மன்னிங்க, நான் உண்மையான மெய்யான தேவனை ஆண்டவரே நான் பிடித்து கொண்டு உம்முடைய கிருபையினால அதிகமான பேசணும். ஆண்டவர்கிட்ட பேசணும், வாய் மூடிட்டு கூடாது. அதிகமான கிருபை நான் பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க. அந்த கிருபையினால நான் நிரம்பணும் ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறீங்க, மலைகளை விலகினாலும் பர்வதங்களே நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன விட்டு விலகாதுன்னு சொல்கிறீங்களே. வாய் தரங்கப்பா, வாய் தரங்க, வாய் மூடிட்டு இருக்கக்கூடாது. யூ ஸ்பீக் டு காட், வாய் திறந்து சொல்லணும். அப்பா, உம்முடைய கிருபையினால என்னை நிரப்புங்க. உங்கள் கிருபை தான் எனக்கு வேணும். பொய்யான மாயை நான் ஒரு நாளும் பிடிக்க மாட்டேன். உண்மையான தேவனாகிய உமையை பிடித்து கொள்வேன், உம்முடைய பிள்ளையாய் வாழ்வேன், கிருபையினால நிறைந்து முன்னேறி செல்வேன். எனக்கு உதவி செய்யுங்க சப்பா, எனக்கு உதவி செய்யுங்க சப்பா, எனக்கு உதவி செய்யுங்க சப்பா. இந்த பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே, அவள் அப்படி ஜெபிக்கிறார்கள். அவளுக்கு உதவி செய்யுங்க. அவள் கிருபையினால் நிறைந்து ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாதத்தோடு வெற்றியாய் முன்னேறிச்சர்களாக இருக்க கிருபத்தால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தரும். தொடர்ந்து நடத்தும், உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து நடத்தும், உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துடன சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா, 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 ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர்களோடு இருப்பார். God bless. Amen. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண Jesus Lives AG அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் AG சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.